நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய கஸ்டமைசேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட மொபைல்ல சார்ஜிங் அனிமேஷன் இருக்கு இல்லையா, அந்த அனிமேஷனை கஸ்டமைஸ் பண்ண போறோம். நார்மலா நம்ம போனை கொண்டு போய் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டான அந்த அனிமேஷன் தான் வரும். இது வந்து பார்த்து பார்த்து நம்மளுக்கு வந்து போர் அடிச்சிருக்கும். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ண போறோம். ஸோ வித்தியாசமான அனிமேஷன் வந்து செட் பண்றது எப்படி, அண்ட் நம்மளோட சார்ஜிங் அனிமேஷன்ல ஒரு போட்டோவை செட் பண்றது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே டைம்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம ஃபோனில் இருக்க டிஃபால்ட்டான அந்த சார்ஜிங் அனிமேஷனை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வழக்கம் போல கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ண இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதை பற்றியான ஒரு சின்ன டெமோ வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் கீழே ஸ்கிப் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ண உடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்படின்ட்டு வந்து ஒரு பட்டன் வரும். அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டே பேட்டரி இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேட்டரி வந்து என்ன டெம்பரேச்சரில் இருக்குது, எவ்வளோ வோல்ட் அது, அண்ட் பேட்டரியோட கண்டிஷன் எப்படி இருக்கு, என்ன டெக்னாலஜி அப்படின்ட்டு உங்க பேட்டரியை பத்தியான ஃபுல் டீடைல்ஸும் வந்து இந்த பேட்டரி இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே வெளியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து எனேபிள் அனிமேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து ஆன் பண்ணணும். இதை ஆன் பண்ணும்போது சம் பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும், அதாவது டிஸ்பிளே ஓவர் த ஆப்ஸ் அப்படின்ட்டு நிறைய பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும், அதை எல்லாமே நீங்க ஆன் பண்ற மாதிரி இருக்கும். ஆன் பண்ணதுக்கு பிறகு கீழே பாத்தீங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அனிமேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பேட்டரி மட்டும் சார்ஜ் ஆகிற மாதிரி அண்ட் நிறைய வேவ்ஸ் இருக்க மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா கீழே ப்ரிவியூ பட்டன் இருக்கும், அந்த ப்ரிவியூவை கிளிக் பண்ணி இந்த அனிமேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிவியூ வந்து பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இதிலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு டிக் மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் த டைம் டியூரேஷன் அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து எவ்வளோ நேரம், அதாவது அந்த சார்ஜிங் அனிமேஷன் நீங்கள் சார்ஜ் போட்டதுலேருந்து எவ்வளோ நேரம் வரணும் அப்படின்ற டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ என்னோடய ஃபோனை நான் வந்து சார்ஜ் போடுறேன், சார்ஜ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் நாம் செட் பண்ண அந்த அனிமேஷன் வந்து வருது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மொபைலில் டிஃபால்ட்டாக வச்சிருக்க அனிமேஷனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி ஓகே, சார்ஜிங் அனிமேஷனில் ஃபோட்டோ செட் பண்ணலாம்னு சொன்னீங்க, அதை எப்படா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வாங்க. வந்ததுக்கு பிறகு சூஸ் ஃப்ரம் கேலரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை கேலரிக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ஸோ உங்கள் கேலரியிலேருந்து எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து சார்ஜிங் அனிமேஷனாக செட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து சார்ஜிங் அனிமேஷனில் செட் ஆகிடும். இப்போ வந்து நான் ஃபோன் வந்து சார்ஜ் போடுறேன், சார்ஜ் போட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து தெரியும். இது வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, இல்லை எனக்கு வந்து அந்த சென்டராக சர்க்கிளாக மட்டும்தான் வேணும் அதுதான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை பிக்சல் லேபு இந்த மாதிரி ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் போட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை சார்ஜிங் அனிமேஷனில் செட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும், அதுக்கு மேலேயே வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு உங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஈஸியாக அங்கே போயிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.